தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் அபினேஷ் தரும் தகவல்களை கேட்கலாம். அபினேஷ், 4 மாதங்களுக்கு பிறகு சட்டசபை கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக. மேலும் சட்டசபையில் நடக்கின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, இந்த தீர்மானத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் எல்லாம் என்ன, விரிவாக பதிவுபடுங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரம் இல்லாத நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளும் தமிழகத்தில் தற்போது நிலவு வரக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதன் சார்பில் திமுகவுடைய தலைவரும் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் அந்த தீர்மானத்தில் பேசுகையில், ஏற்கனவே கடந்த 2018 நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகம் உட்பட 21 மாநிலங்கள்ல குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திக்கும் என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என கடந்த கூட்டத்தொடரில் கூட திமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாகவும், இருந்த போதிலும் நிலத்தடி நீர் மட்டம் தொடர்ந்து சென்னையில வந்து குறைந்து விட்டதாகவும், இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறினாலும் கூட 67% பருவமழை பொய்த்து விட்டது எனவும், எனவே இதற்கு பல இடங்களில் தாய்மார்கள் காலி குடங்களோடு தண்ணீருக்காக அலையக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு வருவதாக அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறிப்பிட்டு பேசினார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை ஒரு நாள் சிறப்பு நிகழ்வாக ஒதுக்கி அனைத்து உறுப்பினர்களுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக உடைய தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின், குறிப்பாக ஆன்லைன் புக்கிங் செய்தால் 30 நாட்களுக்குள் தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு ஏற்பட்டிருக்க இருப்பதாகவும், தமிழ்நாடு வந்து குடிநீர் பஞ்சத்துல தத்தளித்து வரக்கூடிய நிலையில இந்த ஆட்சியில் குடிநீருக்காக நிதிநிலை அறிக்கையில் 23,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் குடிமரமாற்று பணி என்பது அந்த திட்டம் என்பது தோல்வி அடைந்து இன்றைக்கு தமிழகத்துல ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஜோலார்பேட்டையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதை வரவேற்பதாகவும், ஆனால் அது தற்காலிக திட்டம் தான். எனவே சென்னையில் ஏற்படக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் பேசினார். அதற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறார். தொடர்ந்து அதை தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் எப்பொழுது தொடங்குகிறது, அது அதை பத்தின கூட தகவல் என்ன? தற்பொழுது நேரத்தில் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இன்னொரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 12:30 வாக்குல மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கி நடைபெறும். இன்றைக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், இதில் 2 அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கருப்பண்ணன் மற்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகிய இருவரும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த விவாதத்துல கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். அதுக்கு முன்னதாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த இரு துறைகளின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து இறுதியாக அமைச்சர்கள் பேசி புதிய அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார்கள். தமிழக சட்டசபை கூடியிருக்கிறது. தற்பொழுது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொண்டு வந்திருக்கிறது. தண்ணீர் பிரச்சினைக்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பிரச்சினைக்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் 12 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அபினேஷ் வழங்கினார். நன்றி அபினேஷ்.